ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். எப்பையும் அழகழகாக செல்ஃபி எடுத்து ஷேர் பண்ணிட்டுருக்கிற குஷ்பு இன்றைக்கி ஷேர் பண்ணியிருந்த செல்ஃபி பிக்சரை பார்த்து பலரும் ஷாக் ஆகிட்டாங்க. குஷ்பு ட்விட்டர்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி படு ஆக்டிவாக இருப்பாங்க. காலையில் எழுந்த உடனே ட்விட்டரில் குட் மார்னிங் சொல்கிறவர், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குட் நைட் சொல்கிற வரைக்கும் எல்லாமே சோசியல் மீடியா தான். அதே போல் செல்ஃபி எடுக்கிறது எப்படி அப்படின்னும் குஷ்பு கிட்ட தான் டியூசன் போகணும். அந்த அளவுக்கு அழகாக செல்ஃபி எடுக்கிறதுல எக்ஸ்பர்ட்டாக ஆயிட்டாங்க. வருஷங்கள் போக போக வயசு குறைஞ்சிட்டே போகுது, அழகு ஏறிட்டே போகுது அப்படின்னு அப்பப்போ ட்விட்டரில் விமர்சனங்களையும் பார்க்க முடியும். எப்பையும் தானும் தன்னோட செல்ஃபியும் ரசிகர்களும் அப்படின்னு ஜாலியாக ஃபோட்டோஸை ஷேர் பண்ணிகிட்டு இருந்த குஷ்பு இன்றைக்கி போட்ட ட்வீட்டை பார்த்த ரசிகர்கள் ஷாக் ஆயிட்டாங்க. தன்னோட வலது கண்ணில் கட்டு போட்டுட்டு இருக்கிற பிக்சரை தான் குஷ்பு ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி காலையில் கண்ணில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதால் சில நாட்கள் ஆக்டிவாக இருக்க மாட்டேன், ஆனால் சீக்கிரமாகவே திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறேன். டேக் கேர், வெளியே போனால் மாஸ்க் போடுங்க, சோசியல் டிஸ்டன்ஸிங்கை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. கண்ணு பத்திர மேடம், உடம்ப பார்த்துக்கோங்க, சீக்கிரமாகவே குணமடைய பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்னு ரசிகர்களும் விஷ் பண்ணியிருக்காங்க. சில நாட்களுக்கு முன்னாடி லெஜண்டரி சிங்கர் எஸ்பிபி அவர்கள் சீக்கிரமாக குணமடையணும் அப்படின்னு குஷ்பு ப்ரே பண்ணி வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. இன்னைக்கு குஷ்பு சீக்கிரமாக குணமடையணும் அப்படின்னு ரசிகர்கள் ப்ரே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அவர் வந்து டே டு டே லைஃப்பில் கூடவே இருக்கிறாரு. அவர் எல்லாமே ஒரு வாழ்க்கையை நினச்சி பார்க்க முடியாது, ஏன்னா ஹீஸ் தே. எப்படி தினமும் காலையில் எழுந்திரிச்சு கடவுளை கும்பிடுறோம், அதே மாதிரி அவருடைய பாடல்கள் கேட்காம உலகத்தில் யாராலையும் இருக்க முடியாது, என்னால் இருக்க முடியாது. நான் காலையில் எழுந்திரிச்சதும் அவருடைய பாட்டு கேட்குறேன், வேலை செய்யும்போது அவர் பாட்டு கேட்குறேன், தூங்குறதுக்கு முன்னாடி அவர் பாட்டு கேட்குறேன், எங்கேயாவது பயணம் பண்ணும்போது அவருடைய பாட்டு கேட்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தான் கடவுள் மாதிரி இருக்கார். ஏன்னா என் ஃபோனில் அவருடைய பேர் வந்து எஸ்பிபி த காட் அப்படி தான் நான் வச்சுருக்கேன். கடவுளுக்கு சமம் அவர் நான் பார்க்குறேன். என்ன மாதிரி இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான கோடி ரசிகர்கள் இருக்கிறாங்க, காத்திட்ருக்காங்க திரும்பி வருவார். ஏன்னா இன்றைக்கி கோவிடுக்கு பாதிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு, டாக்டர்ஸ் வந்து கிரிட்டிக்கல் இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆனால் வருவார், திரும்பி வந்துடுவார், வரணும், எங்களுக்காக வரணும், திரும்பி பாட்டு பாடணும், எங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். நான் மறுபடியும் அவரை சந்தித்து அவர்கிட்ட பேசணும், அவருடைய குரல் கேட்கணும், அவர் கட்டி பிடிக்கணும், அவருக்கு ஒரு டெடி பேக் ஹக் கொடுக்கணும், அவ்வளோ இருக்குது. ஸோ எஸ்பிபி சார், உங்களுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம், வாங்க, திரும்பி வாங்க, நீங்கள் வருவீங்க. யூஆர் அ வெரி ஸ்ட்ராங் பர்சன். உங்களை மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிறந்த மனிதர் பார்க்கவே முடியாது. ஸோ கம் பேக், கற்றுக்க வேண்டியது எவ்வளோ இருக்குது உங்ககிட்ட. வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. கம் பேக் சார், கம் பேக் ஃபார் அஸ், எங்களுக்காக மீண்டும் வாங்க. வி வெயிட் ஃபார் யூ. கெட் வெல் சூன்.